ஒரு ஒரு மேட்ச் நீங்க சித்துறதுனால நீங்க மொக்க பிளேயர் ஆக மாட்டீங்க. இன்கேஸ் நீங்களும் உங்களோட எனிமியும் ஒரே லெவல் ஆஃப் நாலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களை அடிச்சிட்டாங்கன்றதுக்கோசரம் ஓகே எனிமி என்னோட நல்ல பிளேயர் நான் வந்து மொக்க பிளேயர் அப்படின்றதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் நீங்க அடி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு மூணு அட்வான்டேஜ் எனிமிக்கு இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் வந்து எனிமி உங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆங்கிள், டைமிங், பொசிஷன். ஸோ இந்த மூணு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எனிமி உங்களை ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அது என்ன மூணு அட்வான்டேஜ் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது vinogaming tamil இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படினா subscribe பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ண மறந்துடாதீங்க. let's do it brothers. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் மூணு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா ஆங்கிள், டைமிங், பொசிஷன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிள் அப்படின்றது இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆங்கிள். அதாவது இந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் பீக் பண்ணி அடித்தோம் அப்படின்னா எனிமி அட்டாக் பண்ணலாம். இப்போ டைமிங் அப்படின்றது நான் வெளியில் போய் அடிச்சுட்டு திருப்பியும் எனிமிட்டிருந்து ஷார்ட்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி நான் பின்னாடி வந்து உட்காந்துருவேன். ஸோ எந்த அளவுக்கு டைமிங் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதையும் இந்த இடத்துல பார்க்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா பொசிஷன். பொசிஷன் அப்படின்றது நம்ம வந்து இந்த இடத்துல இருந்தால் சேஃப் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல பப்ஜி மொபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். நம்ம கிட்ட என்ன ஹெல்த் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்மெட் வச்சுட்டு என்ன வச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பொசிஷன் பொறுத்து டைமிங் டிஃபரெண்ட் ஆகும். டைமிங்க கரெக்டான ஆங்கிள் நீங்க யூஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா க்ளோஸ் ரேஞ்சில் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதை தான் ஓவராலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபிபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிபிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இல்லை ஒரு டைம் நீங்க இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு உங்ககிட்ட ஹெல்மெட் வச்சுட்டு இல்லை அப்படின்னாலும் நீங்க ஒரு ஆங்கிள் எடுத்து டைமிங்கை பேஸ் பண்ணி நீங்க பொசிஷன் எடுத்து நீங்க கரெக்டாக விளாடுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட 1 HP தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வெஸ்ட் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட கரண்ட் பொசிஷன். ஸோ ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஆங்கிள். அதாவது இந்த ரைட் சைடு போய் நான் அடித்தேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஆங்கிள். டைமிங் அப்படின்னா எனிமி என்னை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நான் உள்ளே வரணும். ஏன்னா நான் ஒரு அடி வாங்கிட்டேன் அப்படின்னாலும் நான் செத்துருவேன். ஸோ இந்த இடத்துல டைமிங் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நான் பார்த்து அதாவது கரெக்டாக ஆங்கிள் எடுத்து பொசிஷன் நின்று அண்ட் 1 செகண்டில் நான் போய் அட்டாக் பண்ணிட்டு நான் வந்தேனா மட்டும்தான் இந்த இடத்துல என்னால் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்றேன். சோ இப்போ நான் வந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. பட் பொசிஷன் சேம் கைண்ட் ஆஃப் பொசிஷன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைமிங் அதே சேம் தான். பட் ஆங்கிள் டிஃபர் ஆகுது. சோ இந்த ஆங்கிளுக்கு எடுத்த மாதிரி நான் வந்து லெஃப்ட்ல பிக் பண்ணி அடிக்கிறேன். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு ஜம்ப் ஷாட் அடிக்கலாம், இல்லனா ப்ரௌன் ஷாட் அடிக்கலாம். இறங்கிட்டா வெளியே போயிருது ப்ரோ. ப்ரோ டீம் மாஸ். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் இல்லாதனால நம்மளோட டைமிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது பர்ஃபெக்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அட்வான்ஸ் ஃபயர் அதிகமாக அடிக்கணும். ஸோ டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனிமி வந்தோன்னே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் நிறையா ஜம்ப் ஷாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஜம்ப் ஷாட் அடிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரௌன் ஷாட் பெட்டர். ஆனால் எகெயின் சொன்ன மாதிரி அண்ட் ப்ரௌன் ஷாட் நீங்கள் படுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எனிமி அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எனிமி வராங்களா இல்லையான்றதுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ டைமிங் வந்தவொன்னே டக்குன்னு நீங்கள் அழுத்துற மாதிரி இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நீங்கள் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். இது சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மட்டும் கிடையாது, இன்கேஸ் உங்க டீம் வந்து எல்லாருமே விழுந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்க இன்கேஸ் நீங்க கிளச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஏன் வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன்னா இது பாத்தீங்கன்னா டிபிபி தான் நம்ம மோட் விளையாட போறோம். ஸோ டிபிபி நம்ம ஒழுங்கா எடுக்கிறதுக்கிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்க லோ ஹேண்ட் வச்சிருந்தாலும் சரி ஹை ஹேண்ட் வச்சிருந்தாலும் சரி கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். பை 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 கைஸ்.